அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செந்தமிழ்ஸ்ரீ. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் இப்போது 8ஆம் வகுப்பில் உள்ள தமிழ்மொழி வாழ்த்து என்னும் பாடலை பாடப்போகிறேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. எழுதியவர் பாரதியார். சொல்லும் பொருளும் நிரந்தரம், காலம் முழுமையும். வைப்பு நிலப்பகுதி. சூழ்களில் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இசை புகழ். தொல்லை பழமை துன்பம். பாடலின் பொருள் எங்கள் தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. வானம் வானத்திலிருந்து பூமியில் உள்ள அனைத்தையும் அறிந்த தமிழ்மொழி வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். பொருந்தாத பழைய பழமொழிகளால் உண்டாகும் துன்பங்களை நீக்க வேண்டும். எங்கள் தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழ வேண்டும். தமிழ்மொழி என்றென்றும் வாழ்க. எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. நூல்வெளி. கவிஞர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் பாரதியார். இவர் இந்தியா விஜயா என்னும் இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். தராசு, சந்திரிகையின் கதை உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதியவர் இவர். அது மட்டுமல்லாமல் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, புதிய அறம்பாடு வந்த அறிஞன், மரம்பாடு வந்த மரவன், செந்தமிழ் தேனி என்றெல்லாம் இவர் அழைக்கப்பட பாரதியாரால், பாரதிதாசனால் இவர் புகழப்படுகிறார். இப்பாடல் பாரதியார் என்னும் நூலிலிருந்து தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பிலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது. நன்றி.